வணக்கம், ஹரிபாலாஜி ஃப்ரம் பொரியாளன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கானல் நீர். இதை இங்கிலீஷ்ல மிராஜ்னு சொல்லுவாங்க. இது எங்க, எப்படி, எதனால ஏற்படுது, இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கானல் நீரை மேக்சிமம் எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனங்கள்லையும் நம்ம ஊர்களில் சம்மர் சீசனில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தூரத்தில் ஒரு பொருளை பார்க்கும்போது அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். அதே நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இருக்காது. அதுதான் வந்து கானல் நீர்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, லைட்டானது அடர்த்தி குறைந்த மீடியத்திலிருந்து அடர்த்தி அதிகமாக இருக்க மீடியத்துக்கு போகும்போது அதோட வேகம் வந்து குறையும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏர்லேருந்து கிளாஸுக்கு லைட் போகும்போது அதோட வேகம் குறையும். அதே மாதிரி அடர்த்தி அதிகமான மீடியத்திலேருந்து அடர்த்தி குறைவான மீடியத்துக்கு லைட் ட்ராவல் பண்ணும்போது அதோட வேகம் அதிகரிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிளாஸ்லேருந்து ஏருக்கு போகும்போது லைட்டோட வேகம் அதிகரிக்கும். லைட் ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு நேராக போகும்போது அதோட வேகம் மட்டும்தான் குறையும், வேறு எந்த மாற்றமும் இருக்காது. அதே லைட்டு சாய்வாக ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகும்போது அதோட வேகமும் குறையும். அது மட்டும் இல்லாமல் அது வந்த பாத்திலேருந்து கொஞ்சம் மாறி போகும். அதே மாதிரி லைட் எப்பவுமே குறைஞ்ச நேரத்தில் ட்ராவல் பண்ணுற பாத்தில் தான் போகும். அதாவது எவ்வளோ சீக்கிரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த அடைய முடியுமோ அந்த பாத்தை சூஸ் பண்ணி தான் லைட் எப்பவுமே போகும். ஆனால் நம்ம மூளை என்ன நினச்சிக்கோம்னா, லைட் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணுதுன்னு நினச்சிப்போம். சரி, இதுக்கும் கானல் நீருக்கும் என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா? இப்போ நான் லைட்டை பற்றி சொன்னது கொஞ்சமாவது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா தான் கானல் நீர் எப்படி ஏற்படுதுன்னு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சம்மர் சீசனில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால பூமி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த பூமியை சுற்றியுள்ள காற்றும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த காற்று மேலே போக 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 ஹீட் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால இந்த பூமியை சுற்றி உள்ள ஹீட்டான காற்று அடர்த்தி குறைந்த மீடியமாகவும், அதுக்கு மேலே உள்ள கூலான காற்று அடர்த்தி அதிகமான மீடியமாகவும் செயல்படும். இப்போ தூரத்தில் ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த பொருளோட இமேஜ் கீழே பூமியில தெரியும். அதனால நம்ம என்ன நினைச்சுக்கோனா, தூரத்தில் தண்ணி இருக்கு, அந்த தண்ணியில பட்டு தான் வந்து இந்த இமேஜ் நம்மளுக்கு தெரியுதுன்னு நினைச்சுக்கோம். இந்த இமேஜ் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். தூரத்தில் நீங்கள் ஒரு மரத்தை பார்க்கும்போது லைட் மரத்து மேலே பட்டு எல்லா டைரக்ஷனையும் ட்ராவல் ஆகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி லைட் எப்பவுமே குறைஞ்ச நேரத்தில் ட்ராவல் பண்ணுற பாத்தை சூஸ் பண்ணும். அதனால அடர்த்தி குறைந்த மீடியத்தை நோக்கி வரும். மேலே உள்ள காற்று கூலாக இருக்கனால அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பூமியை ஒட்டி உள்ள காற்று ஹீட்டாக இருக்கனால அடர்த்தி கம்மியாக இருக்கும். லைட்டானது அடர்த்தி அதிகமான மீடியத்திலேருந்து அடர்த்தி கம்மியான மீடியத்துக்கு வரும்போது ஒளி விலகல் அடையும். இது மாதிரி விலகல் அடைஞ்சு கடைசியாக ஒரு கர்வ் ஷேப்பில் நம்மளை வந்து அடையும். ஆனால் நம்ம மூளை லைட் எப்பயுமே நேராக தான் ட்ராவல் பண்ணணும். வந்த பாத்திலே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது அந்த மரத்தோட இமேஜ் கீழே தெரியும். இதனால நம்ம மூளை என்ன நினைச்சுக்கோனா, கீழே தண்ணி இருக்குது, தண்ணியில் பட்டு தான் இந்த இமேஜ் தெரியுதுன்னு நினச்சிக்கோம். சரி, சில இடங்களில் மரம் இருக்காது, ஆனா தண்ணி இருக்கிற மாதிரி ப்ளூ கலர்ல தெரியும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வானத்தோட கலர் ப்ளூவா இருக்கனால அது வந்து இந்த லைட்ல பட்டு பிரதிபலிக்கிறதுனால உங்களுக்கு ப்ளூ கலர்ல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். இது எல்லாமே இருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மாயமான தோற்றம் தான். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இதுக்கு கானல் நீர்னு பேர் வச்சாங்க. கானல் நீர் எப்படி ஏற்படுதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னு இந்த வீடியோ இன்னொரு தாட்டி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.